அமைச்சர் பார்க்கலாம். மதுரையில் கிரானைட் குவாரி மூலம் 257 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்திய வழக்கில் துரை தயாநிதி நீதிமன்றத்தில் ஆஜர். விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைகிறார். சல்மான், நீங்க தகவல்களை பகிருங்க. கடந்த 2011 ஆண்டுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் கிரானைட் குவாரி உரிமம் பெற்றவர்கள் அரசுக்கு 10,000 கோடி இழப்பை ஏற்படுத்தி மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதனை அடுத்தாக IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் பின்பாக சுமார் 100,000 கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்ததாக 2013 ஆண்டு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தில் கிரானைட் குவாரிகள் செயல்படுவதற்கு தடையும் கூட விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிரானைட் குவாரிகள் தொடர்பான வழக்குகள் தனிம வழக்கு குற்றவாளிகளை விசாரிக்க மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் மு கே அழகிரி மகனுடைய துறை தயாநிதி பங்குதாரராக உள்ள ஒலம்பஸ் கிரானைட் நிறுவனம் மீது மதுரை மேலூர் அருகே கீழவளவு பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அரசுக்கு 257 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கடந்த 2013 ஆண்டு ஒலம்பஸ் குவாரி நிறுவனத்தின் பங்குதாரர் துறை தயாநிதி உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு கீழவளவு காவல்துறையினர் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த வழக்கானது கனிம வள குற்றங்களை விசாரிக்கக்கூடிய மாவட்ட தனி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் துறை தயாநிதி உள்ளிட்ட 12 பேர் நேரில் ஆஜராகினர். நீதிபதி ரஃபி முன்பாக இவர்கள் ஆஜரான பின்பாக இந்த வழக்கானது நவம்பர் 24 மறு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட தயாநிதி உள்ளிட்ட 14 பேர் மீதும் காவல்துறையினர் 5,191 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சல்மான், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.